என் கனவு கண்ணி சுமதியோட ஒரு கிடுகிடா ரேஞ்சில் இருக்கும் போது என்ன எழுப்பி விட்டிய? அது என்னடா கிடுகிடா ரேஞ்சு? ஓஹோ, கல்யாண கனவா? ஏன்டா இப்படி அலையிற? நானே உனக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், போய் வேலையை பாரு. ஐயோ, கோழி குவிடுச்சா? பூனை கோழி பிரியாணியா கூட ஆயிடுச்சு. ஏஞ்சடா ஏஞ்சடா. என்ன அது, பழைய பஸ் சாமான கட்டி வச்சிருக்கேன், அதை போய் இறக்கிட்டியா? ஏத்தியா மறுபடியும்? ஐயோ, ஏதோ தொழில் ஆர்வத்தில் இனிமே இதை நான் எங்க ஏத்துறது? டேய் காலை, இது மேல திராடை. தம்பி தம்பி, அதெல்லாம் வீட்டுல போய் வச்சுக்கப்பா. கிளம்பு கிளம்பு கிளம்பு. பெரியவரே பெரியவரே, பொண்ணுக்கு கல்யாணம் ஆனப்புறம் கண்ணை மூடுவேன்னு சொன்னீங்க, ஒரேடியா கண்ணை மூடிட்டீங்களா? பெரியவரே வாங்க, மெட்ராஸ் வந்துருச்சா? இல்ல, நாம மெட்ராஸ்க்கு வந்துட்டோம். வாங்க. அப்படியா? ஆமா, வாம்பா, சீக்கிரம் பஸ் போயிட போகுது. வா வா வா. மெட்ராஸ்ல இறங்கின உடனே புரோக்கர் கமிஷன் 400 ரூபாய் தரேன். நீங்களே என்னாச்சு? 400 ரூபாய் என்னையே பெரிய 400 ரூபாய்? இந்த பாரு, எங்களை ஒழுங்கா வீட்டுல கொண்டு போய் சேர்த்துரு, ரெண்டா ஒண்ணா போட்டு தரேன். மனுஷன் படுத்திருக்கிறது தெரியல. யோ, உன்னை யாரையா பிளாட்ஃபார்ம்ல வந்து படுக்க சொன்னது? வீட்டுல போய் படுக்க வேண்டியதானே? வீடு இருந்த நான் ஏன் பிளாட்ஃபார்ம்ல படுக்கிற? மிதிச்சது மட்டும் இல்லாம திமிரா வர பேசுறியா? பாதசாரிகள் நடந்து போற இடத்துல படுத்தது உன் தப்பு, தூங்குற நேரத்துல நடந்தது உன் தப்பு. நான் தூங்குற நேரத்துல நடப்பேன், தூக்கத்துல நடப்பேன், அத கேக்க நீ யாரா? பல்ல கட்டிடுவேன். பல்ல கட்டிடுவியா? கட்டியா பாக்கலாம். இப்படி வாயா, நீ என்னயா இந்நேரத்துல போய் அந்த பையன் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற? நான் பெரியவர் சொல்றாருங்கிறதுக்காக போறேன். அவர் பெண்டு பிள்ளைகளோட வந்திருக்கிறாரு, அவங்க நகரத்தை எல்லாம் போட்டுக்கிறாங்க. அதெல்லாம் ஏயா இப்ப சொல்றேன். ஐயோ, யாங்க பல்ல கட்டிடுவியா? கட்டியா பாக்கலாம். கட்டியா? ஐயோ, தூங்குற நேரத்துல வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு. யோ, தரகு துணைக்கு வரேன்னு சொல்லிவிட்டு தூங்கிக்கிட்டு இருக்கிற உன எழுப்பி வீணா தகராறு பண்ணிவிட்டியா? நீங்க மட்டும் இல்லன்னா அவன் பல்ல கட்டி பொடிமாஸ் பண்ணிருப்பான். ஆமா, கழட்டுவ கழட்டுவ. அவனுக்கு வயசாகி அவன் பல்லு தானா கீழே விழுகிற வரைக்கும் அவனு ஒண்ணு செய்ய முடியாது. நீ இப்படிதான் சொல்லிக்கிட்டே இருப்ப. ஆமா பாப்பா, நீ போட்டுற நகையெல்லாம் மரியாதையா கட்டி கொடுத்துருமா? புரோக்கரே, உனக்கு பேசின கமிஷன் 400 ரூபாய், இதை நான் கொடுத்துட்டேன், காப்பாத்திக்க வேண்டியது ஓம் பொறுப்பு. நல்ல சமயம் பார்த்து கொடுக்குறியா? நீ ஏன் அவங்க கிட்ட கொடுத்துரு? என்னையா வளவளன்னு பேசிக்கிட்டு சீக்கிரமா நகை கட்டி கொடுத்து போங்கயா. கழட்டுங்க. ஏய், என்னமோ பிளாட்ஃபார்ம் பண்ணிய, என்னாச்சு? அவனுக்கு பல்ல கழட்டிட்டு வாங்கிட்டு வரேன். ஏய், இனிமே இந்த பக்கம் வந்தீங்க வகுந்து எடுத்துட்டு வர்றாஸ்க. நம்ம பேட்டைக்குள்ளே வராங்க. வணக்கம். எங்க என்ன பல்ல தேய்ச்சி பண்ணுமா? விட்ட நபர் என்னமோ பல்ல உடக்குறேன். நீ அதே சின்ன குழந்தைகளை மூக்க நெருக்குவான்னு சொல்றது இல்லையா? அது ஒரு தமிழ் சக்தானே? அதே மாதிரி ஒரு தமிழ் சக்தான் பா. உன்ன இத பாருப்பா, என்ன மாதிரி ஆளையெல்லாம் அடிச்சா அது எனக்கு அசிங்கல, உனக்குதான் சிங்கம். நாம நண்பர்களாவே இருப்போமே. அப்படிங்கிற நண்பர்கள் காமெடியான அழியா பாத்துப்போ. ஏங்க, பொண்ணை பார்த்துட்டு ராத்திரியா திரும்பிடலாம்ல? ஏன்னா எனக்கு நிறைய வேலை இருக்கு. கண்டிப்பா திரும்பலாங்க. திருமணம் சரி இங்கதான் இருக்கு, செங்கல்பட்டுல இருந்து 150 கிலோமீட்டர் தான். பஸ்ல டிக்கெட் எல்லாம் வாங்குறது உண்டுல? வெளியூர் போகும்போதெல்லாம் கண்டிப்பா டிக்கெட் வாங்கிடுறது. எவன்டா மூட்டை தூக்கி? ஆ சார், எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நீங்க வண்டியில உட்காருங்க. நீ உட்காருப்பா. ஆமா, நீங்க அந்த புண்ணு மாப்பிள்ள வீட்டுல சேர்த்துட்டியா? என்னப்பா இப்படி கேக்குற? நீதான் எங்களை அன்னைக்கு ஆபத் பாந்தவ மாதிரி காப்பாத்துனியே, அதனாலதான் அந்த கல்யாண பார்ட்டியே இன்னைக்கு பொழைச்சது. ஆமா, நீ புண்ணு வீட்டுக்காரனா புள்ள வீட்டுக்காரனா? அன்னைக்கு புண்ணு வீட்டுக்காரன், இன்னைக்கு புள்ள வீட்டுக்காரன். நானா? நான் கல்யாண தரகர்ப்பா, அதான் என் தொழில். பேரு அம்பலமான. ஆமா, உன் பேர் என்ன? வேலு தங்கவேலு. என்ன தொழில் பண்ற? புட்டி குடுக்காட்டுற. என்னைய குழப்பற? கூலி சார். குட்டு சார், அத வெறும் கையா வீசிட்டு வர முடியல. ஆமா, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லையா? ஏன் கேக்குற? தொண்டு கணவனா இருந்தாலும் நான் கேக்குற முதல் கேள்வியாதான், எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருவேன். இந்த பாட்டி போதாதா? ஆமா, அந்த பையனுக்கு திருமணம் சேரி கிராமத்துல பொண்ணு பார்க்க போறோம். பொண்ணு எப்படி? நீயே பார்த்து சொல்றியா? திருமணம் சரிக்கே வந்து பார்க்க சொல்றியா? இல்லப்பா, பொண்ணு போட்டோவை பார்த்து சொல்லுப்பா.
சார், செம்ம கிடுகிடாவா இருக்கு சார். கிடுகிடான்னா? அதாவது என்ன மாதிரி வயசு பையனுக்கு தான் புரியும் சார். சூப்பர் பார்ட்டி சார். அம்மா, இந்த சோதா பையனுக்கா? அவனுக்கு செம்ம வாழ்வு சார். வெறும் வாழ்வு இல்லப்பா, வயலும் வாழ்வோம். 40 ஏக்கர் நல்லா தொடர்ந்து பொண்ணு கொடுக்குறாங்க சார். இந்த மாதிரி அநியாயமான மேட்டர் எல்லாம் நீங்க பண்ணக்கூடாது சார். அப்பா, சினிமா வாழ்க்கையில தான் ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாணம் நடக்கும். நிஜ வாழ்க்கையில இப்படித்தான் தாறுமாறா இருக்கும். திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுங்கன்னு அப்படிங்கிறாங்க. அப்படின்னா கல்யாணம் சொர்க்கத்துல தானே நடக்கணும். சத்திரத்துல எங்க மூலமா நடந்தா இப்படிதான் இருக்கும். கூட என்னமோ கிளிய வளர்த்து பூனைகிட்ட குடுக்கற மாதிரிதான். இந்த என்னது கூலி? இந்த பாரு, இந்த மாதிரி ஒரு குட்டி எனக்கு பிடிச்சு கொடு, வாழ்க்கை பூரா உனக்கு பொட்டிய தூக்குறேன். இப்ப அப்படிதான் சொல்லுவீங்க? கல்யாணத்துக்கு அப்புறம் தலையில கண்டுக்க மாட்டீங்க. காலையெல்லாம் காணும், நீ கடைக்கு லீவ் விடுற அளவுக்கு ஆயிட்டியா நீ? இந்த பாரு, இனிமே நீ என் கடை பக்கம் வந்து சோற டிபன் எதுவும் தின்னாத. ஆமா. ஐயோ அக்கா, ஏங்கா? உனக்கு சமைச்சு போட ஒரு ஆளை செட்டப் பண்ணி வச்சிருக்கேன்டா. ஆமாண்டா, இத்தனை நாள் நீ ஒத்த கட்டியா இருந்த இல்லையா? உனக்கு ஒரு லெக்கேஜ் தேவையில்லையா? பொண்ணு பார்த்து வச்சிருக்கேன். சத்தியமாடா, நாம நாளைக்கு பொண்ணு பார்க்க போறோம், நீ என் கூட வர. என்னடா இது? என்ன பாடா, நாளைக்கு வரும்போது ஒழுங்கா பேண்ட் சொக்கா எல்லாம் மாட்டிக்கிட்டு வா. அப்பா, எங்கடா போன? உன்னை தேடி ஆள் வந்திருக்காங்க. வணக்கம். 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 யாரு? என் பேரு அம்பலவாணன். நான் ஒரு கல்யாண தரகர். என்ன விஷயமா வந்தீங்க? கல்யாண தரகர் வேற எதுக்கு வருவேன்? கல்யாணத்துக்காகத்தான். உங்க வீட்டுல ஒரு பொண்ணு இருக்கிறதா கேள்விப்பட்டேன், அதான் பார்ட்டியோட வந்துட்டேன். இவர் கல்யாண பையனோட அப்பா, பேரு சண்முகம். அது பையன் பேரு பாலு. அது பையனோட அம்மா. பொண்ணை கூப்பிடுங்கல்ல. பையனுக்கு பிடிச்சிருந்தா மத்த விஷயம் எல்லாம் பேசலாம். எங்கடா பெரியவ? சும்மா இருக்க, நீ வேற முதல்ல விஷயத்த பேசிக்கோ, அப்புறம் பொண்ணு கூப்பிடுவோம் தேவைப்பட்டா. அதுக்கு முன்னாடி பையனுக்கு பொண்ணை பிடிக்க வேணாங்களா? பையனுக்கு பிடிச்சா உனக்கு கல்யாணம் முடிஞ்சிருமா? பையன் மெட்ராஜ்ல ஃபேக்டரி வச்சிருக்காங்க. ஃபேக்டரியா? அது ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரிங்க. எது இந்த பள்ளிக்கூட பிள்ளைங்களுக்கு எல்லாம் அரடி ஸ்கேல் செய்யறாங்க, அதுவா? இன்ஜினியரிங். ஆஹா, ஃபேக்டரினா எவ்வளவு ஏக்கர் தேரும்? ஓஹோ, யோசிக்கிற அளவுக்கு இருக்கா? அம்மா, மெட்ராஸ்ல இருந்து எதுல வந்தீங்க? பஸ்ல. பஸ் இல்லையா? ஏயா, பெரிய பண்ண வீட்டுல பொண்ணு எடுக்க வந்திருக்கீங்க, பஸ்ல வர்றீங்களே? என் வீட்டுல பிச்சை எடுக்க வர்றவங்க கூட வில்லு வண்டியில வர்றா. வெளியே சொல்லிடாதீங்க, உங்களை ரொம்ப கேவலமா நினைப்பாங்க சார். டேய், என்னடா பேசுற? சும்மா இரு. பொண்ணு பார்க்க வர்றவங்க விசாரிச்சுட்டு வர்றது இல்ல? யோ புரோக்கரு, நான் சொல்றது நல்லா கேட்டுக்க. எனக்கு வர போற மாப்பிளைக்கு என்னை விட 4 ஏக்கர் அதிகமா இருக்கணும். யோ புரோக்கர், என்ன இதெல்லாம்? அதான் புரோக்கரு, எங்கேயாவது கமிஷனுக்கு ஆசைப்பட்டு சம்பந்தம் இல்லாத இடத்துல தள்ளி விட்டுருவாங்க. இல்ல சொத்தை சொல்லுன்னு ஒரு பொண்ணை பார்த்து உன் தலையில கட்டி விட்டுருவாங்க. ஆளு வந்தா யாரு? அவனுடைய அந்தஸ்து என்ன? உட்காந்து பேசுறீங்களே, எதிரியா? யோ புரோக்கர், எனக்கு இது தேவையா? வேலையில போற ஓனரை பிடிச்சி வேட்டி போய் விட்ட மாதிரி. ஓனம் தயா இந்த ஆளு? யோ, எவனாவது குச்சி ஐஸ் ஃபேக்டரி வச்சிருப்பான், அவங்கிட்ட போய் கேளு, பொண்ணு கொடுப்பான். டேய், நீ பெத்திருக்கிறது ரெண்டு பொட்ட பொண்ணு, அத மனசுல வச்சு பேசு. டேய் கிளவி, உன்னை கழுத்துல வச்சு கொன்னுடுவேன், எனக்கு தெரியாதா? பட்டத்தியான எனச்சு சுயவரம் நடத்தி கல்யாணத்தை நடத்துவேன். கண்ட கண்ட புரோக்கர்லாம் நான் நம்ப மாட்டேன், தெரியுமா? போங்க, என் வேலையை பார்த்துக்கிட்டு போடா. என்ன நிச்சயமா நினைச்சிட்டு இருக்காங்களா? என்ன உட்காந்துருக்கு, போஸ் கொடுத்து எந்திரியா. வரேங்க. வராத போ. இல்ல வருவேன், மறுபடியும் வருவேன், கண்டிப்பா வருவேன், இந்த வீட்டுக்கே வருவேன். வரேங்க. எனக்கு சவால் விட்டு போற? என்னடா சூப்பர் பொண்ணோட அம்மா. அச்சோ, அஞ்சல பொண்ண அலங்காரம் பண்ணி கூட்டிட்டு வா. தம்பிக்குதான் உங்க பொண்ண. அப்படியா? தம்பி பேரு? வேலு, தங்க வேலு. என்ன வேலை பாக்குறீங்க? தம்பிக்கு உங்களை மாதிரி பஸ் ஸ்டாண்ட் உத்தியோகம் தான். நீங்க பாரிஸ், தம்பி தந்தையார் பேட்ட. ஏன்னா இனிமே உன்னோட அவமானம் என்னோட அவமானம், என்னோட அவமானம் உன்னோட அவமானம். உன்னை பொறுத்த வரைக்கும் உனக்கு ஒரு நல்ல பொண்ணு கிடைக்கணும். என்ன பொறுத்த வரைக்கும் என்ன கேவலமா பேசினான இந்த பெரிய பொண்ண, அவனுக்கு நான் ஒரு நல்ல பாடம் புகட்டணும். உனக்கு இந்த பொண்ணு ஓகேயா? என்னயா நீ சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியல. 1000 பொய்ய சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணலாம்னு சொல்லுவாங்க, நீ ஒரே ஒரு பொய் தான் சொல்ல போற. இந்த பெரிய பண்ணைய விட நீ பணக்காரன்னு. ஓ, இது எப்படி? நான் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன். ஆளு விடியா. உன்னை யாரையா பொய் சொல்ல சொன்னது? கல்யாணத்தை நீ பண்ணிக்க பொய்ய நான் சொல்றேன். நாம அடுத்த வாரமே திருமணம் சேரி போறோம். உன் பொண்டாட்டி போட்டோ எனக்கு அதுக்கு நீ வச்சுக்க. பொண்டாட்டியா? பொண்ட. யோ அம்பளவானா, ஐட்டம் நல்லதா இருக்கு. விடாதே மடக்கு டிரைவர்.
என்னங்க வீட்டுல சொல்லிட்டு வந்துச்சிங்களா? பாத்து போமா. போடா. என்னப்பா வண்டிக்கு என்னாச்சு? சார் எகிறதுலயே இருக்கான். நம்ம பார்ட்டி போல இருக்கு. வண்டியை தான் ஓட்டு தர நினைச்சா பேனட்டையும் திறக்க தரலையா? என்னமோ கேட்டீங்களே, நான் வீட்டுல சொல்லிட்டு தான் வந்தேன். உங்க வண்டி ரிப்பேர் வேணா உங்க வீட்டுல சொல்லிட்டு வரட்டுமா இல்ல இந்த குதிரையில கட்டி இழுக்கட்டுமா? நான் வரேன். ஹாய் 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 போட ராஜா. போ 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 என்னங்க நம்ம வீட்டுக்கு போற நீங்க? இதான் வீடா? பாத்து பாத்து வாங்க. ஆ